தாமரை கண்ணன் ராஜபாளையத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னை இடைவிடாது கவனிக்க தூங்கும் போது நான் என்ன செய்வது? எனக்கு இது கேட்ட உடனே வடிவேலு காமெடி மாதிரி எனக்கு சட்டுன்னு தோணின பதில், தப்பா எடுத்துக்கிட வேணாம், தூங்கும் போது என்ன செய்யறதுனா தூங்கணும், இப்படிதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அது நான் சொல்றது நகைச்சுவையா கொஞ்சம் கிண்டலா சொல்ற மாதிரி தோணினாலும் அது பின்னாடி இருக்கிற உண்மையை நான் விளக்க முற்படுறேன். நான் தப்பா எடுத்துக்கிட வேண்டாம். ஏன் அதை சொல்றேன்னாக்க, நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு நம்மளை நாமே கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேலையை எடுத்து கொடுத்து இது ஒரு வேலையா செய்யறோம். செய்யற அந்த இந்த மாதிரி வேலையா செய்ய முற்படுறும் போதுதான் என்ன பண்ணாலும் நம்ம கவனத்தை நம்ம மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தொடர்ந்து செய்ய பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல பெரிய தடையா வர்றது தூக்கம். ஐயோ தூக்கம் வருது, அப்ப நான் என்ன கவனிக்க முடியாது அப்படின்னு ஒரு பயம் வந்துருது. அப்ப நான் என்ன கவனிக்காம விட்டேன்னா தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது நடந்துருமா, நம்ம மனம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்து போயிடுமா, இப்படி எல்லாம் கேள்வி வரனாலதான் அதோட தொடர்ச்சி கேள்வியா தான் ஐயா கேட்ட இந்த கேள்வி எனக்கு வந்திருக்குன்னு தோணுது எனக்கு. இதுக்கு நான் என்ன பாக்குறேன்னாக்க, நம்ம தூக்கத்தை முதல்ல அது ஒரு தடையா பார்க்க தேவையில்லை. தூக்கங்கிறது நமக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை, நம்ம மனசுக்கு மூளைக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப தேவை. அந்த தூக்கத்தை நம்ம எப்போ சரியா கவனிச்சு எடுத்துக்காம இருக்கோமோ அப்போ இது மனசையும் பாதிக்குது. சொல்றது புரியுதுங்களா? அது மனசை பாதிக்கிறதுனால தானே அந்த மன போராட்டத்தை நிறுத்தத்துக்கு தானே இந்த தன்னை கவனித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கையில் எடுத்திருக்கோம். அப்ப இந்த தூக்கத்தை வந்து ஒரு எதிரியா பார்க்க வேண்டாம். இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி இதெல்லாம் சில நேரங்களில் செஞ்சு பார்த்துட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி முயற்சிகள் இருக்கிறவங்க நிறைய பேர் இதை செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா ஐயாலாம் சில புத்தகத்துல கூட எழுதியிருப்பாங்க. அவரோட ஆன்மீக சாதனை காலங்கள்ல அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு தொந்து சொன்னாராம், நைட் எல்லாம் தூங்கவே கூடாது, அந்த நைட்டு தான் நமக்கு வந்து ஆன்மீக சாதனைக்கான ஒரு நேரம், முழு நேரம் உட்காந்து நைட்டு பூரா தியானம் பண்ணும் அப்படிலாம் சொன்னாராம். ஐயாவும் ஒரு நாள் அது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேல உடம்பு பாதிப்படைஞ்சது தான் மிச்சம் அது அப்படிங்கிறத ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க ஐயா. இது ஐயா சொன்னது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது வந்து அனுபவபூர்வமான ஒரு புரிதல் இருந்திருக்கு. அதாவது தூக்கத்தை விட்டு நம்ம எதையோ ஒன்று செஞ்சு பார்த்தோம்னாக்க என்ன ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த தன்னை கவனித்தல் அப்படிங்கிறதே தேவையான நான் முதல் கேள்வி வைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம அப்படி அந்த அளவுக்கு ஒரு நம்மளே அப்படி கூர்ந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெருசா எதுவும் எனக்கு ஏற்படலை. ஏன்னா நான் அதான் செஞ்சு பார்த்துருக்கேன். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு மிஞ்சிச்சு. அதோட அது இயல்பா எது வந்தாலும் ஓகே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சுதந்திரத்தை கொடுத்தேன் பாருங்க. அந்த அந்த சுதந்திரத்தை கொடுத்த மாத்திரத்துல எனக்குள்ள நடந்துகிட்டு போராட்டம் ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதனால இந்த இடத்துல ஐயா கேக்குற கேள்விக்கு என்னை கவனிக்கணுமா அப்படிங்கறதே முதல் கேள்வி. சரி, அதையும் தாண்டி நீங்க கவனிக்கிறீங்க, அந்த பயிற்சி செஞ்சு பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா செஞ்சு பாருங்க, தவறு இல்லை. ஆனா தூங்குற போதும் எப்படி செய்யறது அப்படிங்கறது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட வேண்டாம். தூங்குற போது நீங்க தூங்கினாதான் உங்க மனசு ஒரு ஒரு என்ன சொல்ல ஆரோக்கியமான நிலையில இருக்கும். அதனால தூங்கும் போது உங்க உங்க உங்களை கவனிக்கிறதுங்கிறது விட்டுதான் போகும். அது அதுதான் இயற்கை, அதுதான் இயல்பு, அதை நம்ம ஏத்துக்கிட வேண்டியதான். அதையே வந்து ஐயோ இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு போராட்டம் வச்சீங்கன்னா உங்களோட மன ஆரோக்கியம் தடைப்படும், உங்களோட உடல் ஆரோக்கியமும் சேர்ந்து தடைப்படும். அதுக்கு நம்ம ஆளாக வேண்டாம் அப்படிங்கறதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஒன்று, இந்த பயிற்சி முயற்சி தேவையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கிங்க. அதை தாண்டி தேவைன்னு உங்களுக்கு தோணிருச்சுனாக்க செய்யுங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அதுல ரிசல்ட் கிடைச்சதுன்னா சந்தோஷம், அப்படி ஒருவேளை ரிசல்ட் கிடைக்கலன்னா அது தேவையில்லைங்கிறது புரிஞ்சிடும் அட்லீஸ்ட்.
இல்லையா, ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் வந்துடும். ஆக மொத்தம் அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அது ஒரு எதிரியா பார்த்து நம்ம நம்ம ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.